வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு ப்ரொலாஜிக் போர்டை யூஸ் பண்ணி ஒரு 5.1 அவுட்புட்டை எப்படி எடுக்கலாம், எந்த போர்டு வாங்கலாம், ஒரு போர்டை பற்றிய ஒரு டிஸ்கஷன் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருந்தேன். சேம் சர்க்கியூட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் 4 ஐசி இருக்குது, TL 084. மார்க்கெட்டில் கொஞ்சம் விலை கம்மியான போர்டு இதுதான் போர்டு. உங்களுக்கு மீதி எல்லா போர்டுமே விலை ஜாஸ்தி, விலை குறைவாக இருக்கேன்னு குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை. பக்கா குவாலிட்டி இருக்குது எல்லாமே. 6 சேனலுமே, ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், சப்வூஃபர், சென்டர், எல்லாத்துலேயுமே குவாலிட்டி, அருமையான குவாலிட்டி வருது. இந்த போர்டில் நாம் சிக்னல் இன்புட் கொடுக்குறோம். இப்போ சிக்னல் இன்புட் எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் இன்புட்னு சொல்லி இந்த இடத்துல கொடுக்குறோம். பிக்கப், ஓகே. இதில் சிக்னல் கொடுத்தனே இந்த ஐசி, இந்த ஐசி, இந்த ஐசி, மூணு ஐசிக்கும் சிக்னல் போயிடும். இந்த ஐசியோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தால், பேஸ்டிபிள் அட்டாச்சு. இதில் இந்த ஐசி இருக்கு இல்லையா, TL 084, இதனுடைய பர்பஸ் ஒன்லி சப். இந்த ஐசியினுடைய ஒர்க் என்னென்னா, மூணு சேனல் அவுட்புட், ஒன்று சென்டர், ஃப்ரண்ட் லெஃப்ட், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட், இதெல்லாம் இதில் வருது. இந்த ஐசி எதுக்கு இருக்குன்னா, கெய்னர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வர்றா, சம்மாட் குட். இதில் 4 ப்ரீசெட் இருக்குது, இந்த 4மே 4 கெய்னர், 4 சேனலுக்கு உண்டான கெய்னர். இன்னொரு கம்பெனி போர்டில் 6 கெய்னர் இருக்குது. சரி, இந்த கெய்னர் வந்து செப்பரேட், இந்த போர்டுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆப்ரேட்டிங் வோல்ட்டு சம், 24+24-, அதில் இந்த போர்டு ஒர்க் பண்ணுது. 12 வோல்ட்டில் கூட இந்த போர்டு ஒர்க் பண்ணுது, நல்ல குவாலிட்டி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த போர்டுடைய கெயின் வந்து சரியாக இல்லை அப்படின்னு ஒரு பரவலாக. பட் இந்த போர்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு கொடுக்குற சிக்னல் இன்புட்டில் வந்து சிக்னலுக்கு கெயின் இருக்கணும், வால்யூம் இல்லை, கெயின் இருக்கணும். கெயின் அப்படின்னு சொன்னால், அதனுடைய பிக் டு பிக் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஓவரால் ஃப்ரீக்வன்சி 20-20 க்ளோஸ் சைக்கிள்ஸ் அப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஒரு ஆடியோ சாங்ஸ், ஒரு MP3 மாடல், MP5 மாடல் இதான் யூஸ் பண்ணுறோம். இந்த MP3 மாடல் மார்க்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாமே அவ்வளோவா கெயின் பத்தாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கெயின் போர்டு பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் காமிச்ச 2 டிரான்சிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு கெயின் போர்டு, இந்த கெயின் போர்டை யூஸ் பண்ணி இந்த போர்டுக்கு இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பக்காவாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போது இந்த போர்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா, இப்போ லாஸ்ட் கிளாஸில் பேஸ்டிபிள் கனெக்ஷனோடு கொடுத்துருந்தேன். கூட அதில் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணி எப்படி குவாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது சப்பு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கூடவே இந்த கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, சப் கண்ட்ரோல் இருக்குது, இதனுடைய கெயின் கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போர்டை எப்படி செக் பண்ணுறது, இந்த போர்டை எப்படி செக் பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து டூயல் பவர் சப்ளை இன்புட் கொடுத்துடணும். சிக்னல் இன்புட் கொடுத்துட்டு முதல்ல பேஸ்டிபிள் கண்ட்ரோல் ஆட் பண்ணி வால்யூம் கூட்டி குறைச்சோம்னா இந்த போர்டு, இந்த செக்ஷன் ஓகே. இதில் போதுமான அளவுக்கு சஃபிஷியன்ட் லெவல் பேஸ் ட்ரிபிள் வரல அப்படின்னா, ட்ரிபிள் ஓரளவுக்கு வந்துடும் எப்பவுமே, பேஸ் தான் மெயின் முக்கியம். இந்த கண்ட்ரோலில் கூட பேஸ் நல்லா வரணும், அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், சிக்னல் இன்புட்டை கெயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றிய வீடியோ நம்ம அடி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம் நான் சர்க்கியூட்டில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து பாருங்கள் போர்டு, சேம் போர்டு. இதில் வந்து இப்போது ப்ளே ஆகிட்டுருக்கு, பாஸ் மோடில் இருக்குது, MP3 ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். சப் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நான் சூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் உண்டு. ட்ரைனிங் இன்ஸ்டியூஷனில் வேரியஸ் எலக்ட்ரானிக் கிளாஸஸ்லாம் நடத்திட்டுருக்கோம். ஆர்வம் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா கோர்ஸஸுமே, பொதுவாக எலக்ட்ரானிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையர் பற்றி ஒரு வகுப்பு இருக்குது, சிஆர்டி டிவி பற்றியோ ஒரு கிளாஸ் இருக்குது, எல்இடி டிவி பற்றி கிளாஸஸ் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ்வை பற்றியோ ஒரு வகுப்பு கிளாஸஸ் இருக்குது, ஆல் SMBS பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கிளாஸஸ் இருக்குது, UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இந்த மூணு சேர்ந்து ஒரு பேக்கேஜ், ஒரு கிளாஸஸ் இருக்குது. எந்த வகுப்பு படிக்கிறதா இருந்தாலும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் கோர்ஸை படிச்சுட்டு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு மினி ப்ராஜெக்ட், 10 ப்ராஜெக்ட் நீங்கள் அசம்பிள் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும்.
அதன் மூலிமா அவங்க நாலேஜ் கண்டிப்பாக கெயின் ஆகும். ஓகே, அப்போ தான் அடுத்தடுத்த பாடத்திட்டங்கள் வரும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டெய்னிங்கின் தமிழ் சேனலுடைய நோக்கமே உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள்லாம் வந்து எலக்ட்ரானிக் பர்சனாக மாறணும், நல்ல ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறணும். அப்படின்னால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரொலாஜிக் போர்டு எங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியல, ஹம் வருது, பிரச்சனைக்கு குவாலிட்டி இல்லை, பலரெல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் போகலாம். நான் சொல்லியிருக்கேன் எந்த கம்பெனி போர்டு வாங்கினாலும் சரி நல்லது தான், உங்கள் எக்கனாமிக்கலுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ வாங்குங்க. விலை அதிகமாக இருக்கிறனால குவாலிட்டி அப்படின்லாம் கிடையாது. அப்புறம் நிறைய மாடிஃபிகேஷன் அப்படின்லாம் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க, எது மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டாம், கரெக்டாக புரிஞ்சுக்குங்க, கரெக்டாக செயலாற்ற பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டி ஆம்பிளிஃபையரை நம்ம மேக் பண்ண முடியும். நம்ம நோக்கம் ஒரு குறைவான விலையில் ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கோம் விலை கம்மி, இந்த போர்டே நல்ல போர்டாக இருக்குது. ஓகேங்களா, செய்ய வேண்டியது சிக்னல் இன்புட் மட்டும் கொஞ்சம் கெயினை கூட்டிங்க. இப்போது நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ளே பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்கேன், சப் மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், மற்றெல்லாம் சைலண்டாக இருக்கும். இப்போ தான் சப்பு வந்திருக்கு. இந்த சப்போட அவுட்புட்டை இன்னும் கொஞ்சம் கூட்ட முடியும். இதில் வர்ற சப்பு வந்து ஹார்டு சப், ஓகேவா, சாஃப்ட் சப்பு சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அது என்ன என்னமோ மாதிரி இருக்குங்கிறாங்க. பட்டு இந்த மாதிரி ஹார்டு சப் பக்காவாக வருது, அவுட்புட் வருது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நாம் என்ன பண்ணலாம், அலைன்மெண்ட் ஸ்க்ரூ எடுத்துக்கலாம். அதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்சம் இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த குவாலிட்டியை கொஞ்சம் கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். இப்போ பார்க்கலாம். ஓகே, குறைக்க முடியுது, இன்னும் கம்பிளை குறைக்க முடியுது. ஓகேவா, நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணாலும் அதிகம் பண்ண முடியும். ஓகே, சுத்தமாக வராத மாதிரி இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா சப்பு ப்ரீ இருக்குது, சப்பு ப்ரீ போட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணாலும் நம்பலாம், நல்லா கூட்ட முடியும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், கூடவே என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் அப்படி வால்யூம் கூட்டுறேன். ஹார்ட் சப்பு கொஞ்சம் குறைக்கணும், குறைச்சிக்கலாம். கொஞ்சம் சப்பு குறைக்கலன்னா குறைக்கலாம், நல்ல அவுட்புட், நல்ல குவாலிட்டி. புரியுங்களா, இல்லை நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன். கொஞ்சம் போர்டெல்லாம் ரொம்ப வைப்ரேட் ஆகுது. ஓகே, சப்போஸ் பேஸ் ட்ரிபிளில் ஒன்று கொஞ்சம் ட்ரிபிள் வேணாலும் கூட்ட முடியும், கூட்டி காமிக்கிறேன். ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரிபிள் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, ரொம்ப ஷார்ப்பாக வரும், பக்கம் இருக்கும். சினி சாங் போட்டு ப்ளே பண்ண முடியாத சூழ்நிலை, அதனால் ஓரளவுக்கு ஆடியை பார்க்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக ட்ரிபிள், ஓகே, ஓவரால் ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்குது. நாம் என்ன பார்த்துட்ருக்கோம், ஒரு ப்ரொலாஜிக் 5.1 சப்பு மட்டும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வால்யூம்க்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் குறைச்சிட்றேன்.
இப்போ சப் மட்டும் ப்ளே ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. இன்னமும் சப்பு வந்து நல்லாவே தூக்கலாக வைக்க முடியும். நான் ப்ரீசெட் லெவல் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் அசம்பிள் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணும், நீங்கள் சப்புக்கு எந்த பவர் அம்பிளிஃபையர் கொடுக்குறீங்க, 10 இன்ச் கொடுக்குறீங்களா இல்லை 8 இன்ச் 2 போட போகிறீங்களா. 2 சப்பு ஏர் பண்ணதாக அதுக்கு தனியாக டிரைவ் சர்க்கியூட் போட்டுக்கலாம். நல்ல அசத்தலான குவாலிட்டி குறைவான விலையில் கொடுக்க முடியும், ஓகேவா. ஓகே, ஸோ ஷார்ப்பு ட்ரிபிள் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு ப்ரொலாஜிக் போர்டிலேருந்து எப்படி ஒரு பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் வித் நல்ல ஷார்ப் எட்ஜ், இன்னும் பேஸ் வேணும்னா சிக்னல் இன்புட்டு கெயின் பண்ணிக்கோங்க, அதுக்கு வேணால் 2 டிரான்ஸ்டோடு கெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதில் ஐசி வச்ச கெய்னர் போர்டு இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டூல்ஸ் வேணும், காமன்ஸ் வேணும், போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா. மேற்கொண்ட விவரங்கள் வேணும்னா நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.